அனைவருக்கும் வணக்கம். எம்பிஎம் ரீவைண்டிங் ஒர்க்ஸ் முத்துப்பாண்டி. இந்த வீடியோவில் சப்மோட்டர் வைண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பார்ட் ஒன். அது வைண்டிங் காயில் பிரித்து நம்ம பேப்பர்லாம் வெட்டி வைண்டிங் பண்ணுறதுக்கு எப்படி முன்னாடி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம மோட்டர் வைண்டிங் பண்ணுறதுக்குரிய டேட்டா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அது ரன்னிங் காயில், காயில் பிச்சு 6, 8, 10, 12, ஒரு டேன்ஸு எல்லாமே 32, 32, 32, கேஜ் வந்து 0.8, ஸ்டார்டிங் காயில் 1 to 10, 12, 48, 48 டேன்ஸு, அதோட கேஜ் வந்து 0.6. இப்போ கோர் நீளம் பாருங்கள், மொத்தம் 24 ஸ்லாட்டு, கோர் நீளம் 120 mm. அந்த கோர் ஸ்லாட்டோட அதோடய அகலை வந்து 25 mm. இதோட பம்பு இம்பலர் வந்து கோரா 4 இம்பலரு, 12 ஸ்டேஜு. இது அன்லோடில் 4.5 ஆம்ஸ் எடுக்குது. அதே ஃபுல் லோடில் நம்ம செக் பண்ணும்போது 7.2 ஆம்ஸ் வரைக்கும் போகுது. நம்ம பின்னாடி நம்ம அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. எப்போவுமே மோட்டரோட டேட்டாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். காயில் டேன்ஸு, பிச்சு, அதோடய கேஜ் அளவு, எத்தனை ஸ்டேஜ், எத்தனை இம்பலர் பயன்படுத்துகிறோம், ஆம்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிறோம். இது நம்ம அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம மோட்ரு வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வைண்டிங் கோர் பாருங்கள், 1 to 6 பேப்பர் வச்சுருக்கோம். 1 to 6ன்றது இந்த ஃபஸ்ட்டு காயில் அமுக்கிறதுக்கு இடையில் அந்த 4 காடி ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காயில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது ஆரம்ப கம்பியை வந்து நம்ம இடது பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம காயிலோட அந்த வசம் பொசிஷன் வச்சுருக்கோம். எப்போவுமே காயில் எல்லா காயிலுமே ஒரே பொசிஷனில் தான் அமுக்கணும். காயில் வசம் மாற்றி மாற்றி அமுக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு காயிலில் வந்து நம்ம அமுக்கிறதுக்கு காயில் அகம் அந்த ஒரு 2-3 கம்பி வந்து நம்ம அந்த பேப்பரில் கரெக்டாக உட்காறதுக்கு இந்த மாதிரி நம்ம குச்சினால் அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு தள்ளுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஒரு 2-3 கம்பி கரெக்டாக 2 சைட்லேயுமே நம்மளுக்கு உட்காந்துருச்சுன்னா இப்படி தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக உள்ளே போயிடும். ஏன்னா இது மேலே பிளாஸ்டிக் எனாமல் இருக்கிறதுனால நம்ம காயில் ரொம்ப போட்டு நம்ம அதை வருகி டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் உட்காந்துருச்சுனாவே இந்த மாதிரி ஃப்ரீயாக உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பேப்பரை வெளியில் எடுத்துட்டு மேலே குச்சியை வச்சு டைட் பண்ணிடலாம். பேப்பரை எடுத்த உடனே கம்பல்சரி எப்போயுமே நம்ம குச்சி இந்த மாதிரி வச்சிடணும். ஏன்னா காயில் கம்பி வெளியில் வந்து ரோட்டில் எதுவும் உரசி நமக்கு டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி உரசி டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ ஒரு சைடு பேப்பர் எடுத்துகிட்டு குச்சி வச்சாச்சு. அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் இந்த பேப்பரை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம குச்சி வச்சிடலாம். காயில் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஒவ்வொரு கம்பியாக நல்லா அமுக்கி விட்டுக்கிறணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து காயில் நம்மளுக்கு உட்காறதுக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்கும், நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அந்த காயிலுமே குச்சி வச்சாச்சு. இப்போ இந்த கம்பி பாருங்கள், இதோட பொசிஷன் வந்து காயிலோட இடது பக்கம் இருக்கும். இந்த ஆரம்ப காயில் கம்பி வந்து காயிலோட இடது பக்கம் வசம் இருக்கும். இதே மாதிரி தான் அடுத்து நம்ம அமுக்கிற போகிற எல்லா காயிலுமே, ரன்னிங் காயில் 2 காயிலும் ஸ்டார்டிங் 2 வசம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்ப காயில் இந்த மாதிரி இடது பக்கம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதோட முடிவு காயில் 6, 8, 10, 12 அந்த 12ல வர அந்த முடிவு காயில் வந்து வலது பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஆரம்ப காயிலும் முடிவு காயிலும் வசம் மாறி மாறி இருக்கும். இப்போ அடுத்த காயில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ மொதல் காயிலோட அந்த எண்டு வந்து லெஃப்ட் சைடில் வரும். நம்ம அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ மொதல் காயில் அமுக்கியிருக்கோம், நம்மளுக்கு அடுத்த காயில் எடுத்து அமுக்கையில் அந்த கம்பியை ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக ஞாபகம் வச்சுக்கிறணும். சர்க்கிளாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் எதுவும் மாறாது, கரெக்டாக நம்ம அதே மாதிரி அமைக்கிடலாம். இது அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 கம்பியை நம்ம பேப்பரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே தள்ளினாவே ஃப்ரீயாக போயிடும். கவனமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யணும். ஏன்னா கம்பி எனாமல் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம்.
ஃபுல்லாக போயிடுச்சு. ஒரு சைடு நம்ம பேப்பர் எடுத்துகிட்டு குச்சி வச்சிட்டோம், அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நல்லா காயெல்லாம் அமைக்க விட்டுட்டு பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம குச்சி வச்சுருவோம். குச்சியை வச்சுட்டு ஒவ்வொரு காயிலையும் நல்லா கரெக்டாக அதில் உட்காந்து படிகிற மாதிரி அமைக்க விட்டுறணும். இது எல்லா காயிலுக்குமே அதே மாதிரி தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம காயில் அமுக்கிறது நம்ம அந்த கனெக்ஷன் வர்ற பக்கம் அமுக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க பின் பக்கத்துலேருந்து நம்ம காயில் அமுக்குவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க எப்படி நம்ம வேலை நம்ம பழகிறோமோ அந்த மெத்தேட்லாம் வேலைப்பா செய்வாங்க. இதோட மெத்தட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை எப்படினாலும் நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ அடுத்து 6-8 காயில் அமைக்கியாச்சு, அடுத்து 1-10 அதுக்கு பேப்பர் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் இந்த பேப்பர் வச்சிடணும். இந்த பேப்பர் வைக்கிறது எதுக்குன்னா, இந்த கம்பி வந்து பாடியில் அந்த கோரில் உரசி எதுவும் எனாமல் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்த காயில் அமுக்க போகிறோம். அடுத்த காயில் எடுத்துகிட்டு இதையும் நம்ம அந்த ரெண்டாவது காயிலோட முடிவு வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக ஞாபகம் வச்சுக்கிறணும். சர்க்கிள் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த காயில் வந்து கரெக்டான அதோடய பொசிஷன் வந்துடும். அதே மாதிரி தான் ஃபுல்லாக தள்ளிட்டு காயில் நல்லா விரித்து விட்டிங்கன்னாவே கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் உட்காந்துடும். இப்போ பேப்பரை வெளியில் எடுத்தாச்சு, இதுக்கும் குச்சி வச்சுருவோம். இந்த சைட்லேயும் வெளியில் எடுத்து குச்சி வச்சிட்டோம். 6-8-10 மூணு காயில் அமுக்கியாச்சு. அடுத்து முதல் செட்டோட கடைசி காயில், ஒவ்வொரு காயிலையும் நம்ம அப்பப்போ ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கி உட்கார வச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த காயில் உட்காரதுக்கு நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து 1-12 ஒரு சைடு பேப்பர் வச்சுருக்கோம், இப்போ இன்னொரு சைடும் பேப்பர் வச்சாச்சு. இப்போ இதை காயில் எடுத்துக்கிட்டு இந்த காயிலோட ஆரம்பம் லெஃப்ட் சைடு போயிடணும். ரைட் சைடில் அதோடய முடிவு காயில் இருக்கும். சர்க்கிள் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த காயில் உள்ளே தள்ளணும். காயில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கரெக்டாக உட்காந்தாவே ஃப்ரீயாக உள்ளே போயிடும். நம்ம பாதி போன உடனே இந்த நம்ம பேக் சைடில் நம்ம இழுத்து கூட கரெக்டாக ஸ்லாட்டில் நம்ம உட்கார வச்சுக்கலாம். உட்கார வச்சோடனே பேப்பரை எடுத்துகிட்டு காயில் அமைக்க விட்டு எப்போவும் போல் குச்சி வச்சிடலாம். ஒவ்வொரு கம்பி இது வெளியில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குச்சி வச்சு வரி விட்டுக்கலாம். காயில் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒன்றோட ஒன்று மேலே பின்னிடக்கூடாது. பின்னிடவோ இல்லை காயில் ட்விஸ்ட்டு மாதிரி பெண்டாகவோ காய கம்பி எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி ஆச்சுன்னா ஹீட்லேயே சீக்கிரமே கட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு காயில் ரன்னிங் காயில் ஃபுல்லாக அமைக்கியாச்சு. நம்ம இந்த மாதிரி தான் அமைக்கிருக்கோம்ல, இதுதான் ரன்னிங் காயில். 6-1 அடுத்து 6-2 காயில் நம்ம அமுக்குவோம். இந்த காயில் ஃபுல்லாக நல்லா அமுக்கிட்டு ஃபுல்லாக தட்டி விட்டுக்கிறோன்னா இப்போ இது 6-2 ரன்னிங் காயில் ரெண்டாவது காயில். அதான் ஃபஸ்ட்டு 1-6 நம்ம பேப்பர் வச்சுருக்கோம். இது அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் உள்ள தள்ளியில் குச்சியை வச்சு காடியில் ரெண்டு சைட்லேயுமே ஒரு 2-3 கம்பி உட்காடுற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா அடுத்து தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உள்ளே போயிடும், ஃப்ரீயாகவும் இருக்கும்,
கம்பி எதுவுமே நம்மளுக்கு போட தேவையில்லை. ஃபுல்லாக உக்காந்துருச்சு. இப்போ பேப்பர் எடுத்து குச்சி வச்சுருவோம். நம்ம நார்மல் அந்த இண்டக்ஷன் மோட்டரை விட இந்த சப் மோட்ரு வந்து வைண்டிங் ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்லேயே நம்ம ஃபுல்லாக வைண்டிங்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாம். அடுத்து ரன்னிங் காயில் 2வது செட் காயிலும் உள்ள தள்ளி அமைக்கியாச்சு. இப்போ பேப்பரை எடுத்துகிட்டு குச்சி வச்சுருவோம். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம வைண்டிங் பிரிச்சுட்டு பேப்பர் வைக்கிறது வரைக்கும் பார்ட் 1 வீடியோவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்களில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோட லிங்க்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது செட்டு காயிலும் அமுக்கியாச்சு. நம்ம குச்சியுமே இது இந்த வறுவு குச்சியில் அப்படியே போட்டு நம்ம இழுத்துடக்கூடாது. குச்சியில் நம்ம டேப்பு இது மாதிரி அடிச்சிருப்போம், ஏன்னா எனாமல் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றக்காக. இப்போ 2வது செட்டில் கடைசி காயில் 1 to 12 இதோட அளவு. ரெண்டு சைட்லேயும் பேப்பர் வச்சிட்டோம். லாஸ்ட்டில் அந்த R1 காயிலோட அதோடய முடிவு கம்பியும் இதோட இது ஒரே ஜாயிண்டாக தான் இருக்கும். அதனால் கரெக்டாக வசம் பொசிஷன் பார்த்துக்கிறணும், ஆரம்ப முடிவை பார்த்துக்கிறணும். நம்ம இப்போ இந்த R2 காயிலோட அந்த கண்டினியூட்டி சர்க்கிளாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அளவு வச்சுக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு சரியாக இருக்கும். இந்த வைண்டிங்கில் ஆரம்ப முடிவு அதோட பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது மாறிடக்கூடாது, மாறிச்சுன்னா நம்மளுக்கு மோட்ரு ஓடாது. இப்போ கரெக்டாக அதையில் வச்சுக்கிட்டு இப்போவும் போல் காயில் உள்ளே தள்ளிடுவோம். நம்ம உள்ள தள்ளும்போது காயில் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணியும் வேஸ்ட்டே தள்ளணும்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக போய் அந்த காடியில் உட்காந்துரும். இப்போ காயில் கரெக்டாக அதில் உட்காந்துருச்சு. இந்த வீடியோ இந்த வைண்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எனக்கு வந்த ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மோட்டர் வைண்டிங் வீடியோ போட சொல்லி கேட்டார். அதனால தான் இப்போ இந்த ஒர்க்கு அதிகமாக இருக்க அந்த நேரத்துலையும் அந்த வீடியோ ரெடி பண்ணி இப்போ போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபஸ்ட்டு நான் கமெண்ட் பண்ணவர் கூட சொல்லலாம், அவருக்காகவே இந்த நேரத்தில் இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அவருக்கு நான் ரொம்ப நன்றி. ரன்னிங் ரெண்டு காயிலையுமே ஃபுல்லாக அமுக்கியாச்சு. இப்போ அடுத்து ஸ்டார்டிங்க்கு ஒவ்வொரு சைட்லேயுமே 4 ஸ்லாட் இருக்கும். நல்லா காயில் 2 சைட்லேயுமே ஃபுல்லாக தட்டி விட்டுக்கிறணும், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் காயில் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும். காயிலும் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் அதில் இடம் இருக்கும்.
ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். டூ போலில் வைண்டிங் இந்த மாதிரி தான் வரும். இப்போ அது ஸ்டார்டிங் காயில், ஸ்டார்டிங் காயில் 1 to 10, 12 1 to 10 இப்போ பேப்பர் வச்சுருக்கோம். இதோட அந்த காயில் வசமும் நம்மளுக்கு ஆரம்ப காயில் இடது பக்கமாக இருக்கணும், முடிவு காயில் வலது பக்கமாக இருக்கணும். அது எப்போவுமே பார்த்துக்கிறணும், ஏன்னா காயில் ஒரே பொசிஷனில் தான் இருக்கணும். இது காயில் நம்ம வசம் மாற்றி அமைக்கிறதுனாலும் அமைக்கிடலாம், வசம் மாற்றி அமைக்கலாம்னா ரன்னிங் ஒரே டைரக்ஷனாக இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங் ரெண்டும் வேறு மாற்றி அமைக்கிறதா நம்ம வசம் மாற்றி அமைக்கலாம், ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம வேலை செய்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் நம்ம வேலை நம்ம கரெக்டாக செய்வோம். ஏன்னா நம்ம மாற்றி மாற்றி நம்ம வேலை செஞ்சோன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துடும். அதனால் எப்போவுமே நம்ம வேலை செஞ்சோன்னா நம்ம ஆரம்ப காயில் நம்ம அமுக்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம அமுக்குவோம், முடிவு காயில் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி அப்போ கரெக்டாக நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சோம்னா ஏதாவது ஒரு நேரம் நம்ம தப்பு விட்ருவோம். அதனால் வேலை ஒரே மாதிரி செஞ்சு பழகணும். இப்போ நான் வேலை செய்கிறது எப்பயுமே ஆரம்ப காயில் இடது பக்கமாக இருக்கும், முடிவு காயில் வலது பக்கமாக இருக்கும். அது எல்லா மோட்டருக்குமே அந்த மாதிரி தான் நான் வேலை செய்வேன், எதுக்குமே மாற்றுறதில்லை. சப்போஸ் அந்த மாதிரி மாறிடுச்சுனாலும் நமக்கு அதுக்கும் வழி இருக்குது, நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் அது எப்படி நம்ம அதை சரி பண்ணலாம், காயில் எதையும் நம்ம அந்த மாதிரி மாற்றி அமைக்கிட்டோம்னா காயில் பெருக்காமல் நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங்கு காயில் அமைக்கியாச்சு. ஃபஸ்ட்டு காயில் அமைக்கியிருக்கோம் 1 to 10. இப்போ பேப்பர் வச்சு இதுக்கு உச்சியெல்லாம் வச்சுருவோம், ஃபஸ்ட்டு தட்டி விட்டுக்கணும் நல்லா. இப்போ அடுத்து இந்த ஸ்டார்டிங் காயிலே 1 to 12 ஒரு தடவையும் நம்ம காயில் அமுக்கும்போது காயிலோட அந்த பொசிஷன் பார்த்துக்கணும். இது நம்ம காயில் அடுத்தடுத்து நம்மளுக்கு அமுக்க அமுக்க கொஞ்சம் நம்ம வேலை செய்கிறதுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா அது இந்த மோட்ரு அது இன்னர் வந்து 4 inches தான் அதோடய அளவு. நம்ம அதில் நம்ம உள்ளே வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேலை செய்ய செய்ய நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த 2 to 12 காயில் அமைக்கியாச்சு. இப்போ பேப்பரை வெளியில் எடுத்துகிட்டு குச்சியை வச்சுருவோம். நம்ம பொதுவாக இந்த மோட்ரு வைண்டிங் எடுத்துக்கிட்டாவே ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் வேலை செய்யணும், ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சின்ன ஒரு தப்பு நடந்தாலும் நம்ம இந்த வேலை பார்த்தது ஃபுல்லாமே நம்ம வேஸ்ட் ஆயிரும். ஒரு எனாமல் டேமேஜ் ஆனாலும் சரி, ஒரு டைரக்ஷன் மாறினாலும், அதனால் எப்போவுமே நம்ம வேலை ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் வைண்டிங் பொறுத்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும்.
அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம இதை எப்போ வேலை செஞ்சாலும் எந்த வித மிஸ்டேக்கும் வராது, எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது செட்டு சார்டிங் காயில், அதில் 1 to 10 காயில் ஃபுல்லாக உள்ளே தள்ளியாச்சு. நம்ம ரெண்டு சைடு மடக்கி விட்டு அதோடய பொசிஷனுக்கு கரெக்டாக ஸ்லாட்டில் உட்கார வச்சாச்சு. இப்போ பேப்பர் எடுத்துகிட்டு குச்சியை வச்சுருவோம். குச்சி வைக்கையில் ஸ்லாட்டை நம்ம பார்த்துக்கிட்டே தான் தள்ளணும். ஏன்னா கம்பி ஏதாவது வெளியில் இருக்குது இல்லை ஏதாவது மடங்கியிருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆகிரும். ஃப்ரீயாக போகணும், ரொம்ப டைட்டாகவும் நம்ம அதில் குச்சி தள்ளக்கூடாது. நம்ம தள்ளும்போது டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கோர் என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குச்சி தள்ளணும். இப்போ ஸ்டார்டிங்கில் ரெண்டாவது செட்டு காயிலில் கடைசி காயில் 1 to 12 முதைய பார்த்தோம். இதோட ரன்னிங்கோட கேஜ் அளவு வந்து 0.8, 32 டேன்ஸு. ஸ்டார்டிங் ஆயிலோட அளவு 0.6, 48 டேன்ஸ் போட்டிருக்கோம். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது பார்த்துங்க. ஸ்டார்டிங் காயில் கடைசி காயில் 1 to 12 அந்த காயில் இப்போ உள்ளே தள்ளியாச்சு. பேப்பரை வெளியில் எடுத்து குச்சியெல்லாம் வச்சு நல்லா அமைக்கி விட்ருவோம் டைட்டாக. வைண்டிங் ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறோம். ரெண்டு செட்டு ரன்னிங் காயில், ரெண்டு செட்டு ஸ்டார்டிங் காயில். இந்த ஒரு சைடு பேப்பரையும் எடுத்துகிட்டு குச்சி வச்சுருவோம். வெளியில் இருக்க வெளியில் வர்ற கம்பியை இந்த மாதிரி வறு கம்பியாலேயும் வரி விட்டுக்கலாம். இது எஸ்எஸ் கம்பி, இதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம குச்சியை நம்ம கொஞ்சம் நீளமான இந்த மாதிரி போர் சாப்பிட்டுலாம் உள்ளே விட்டு நம்ம கம்பியெல்லாம் எடுத்து விட முடியாது. அதுக்காக இந்த எஸ்எஸ் கம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக வைண்டிங்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பேக் சைடில் நம்ம வைண்டிங் டேப்பு வச்சு கட்டிடுவோம். இது வைண்டிங் ஸ்லீவு, பிவிசி ஸ்லீவு தான், அதனால் தண்ணியில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் டேமேஜ் தான் ஆகாது. இந்த காயில் நல்லா டைட்டாக இருக்காமல் கட்டிடணும். ஏன்னா நம்மளுக்கு கரண்ட் கொடுக்கும்போது காயில் வைப்ரேஷன் லூஸ் கனெக்ஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இந்த காயில் கம்பி வச்சு நம்ம அந்த ஹோல்ஸில் உள்ளே தள்ளிட்டு இந்த பிவிசி ஸ்லீவை வச்சு நம்ம இழுத்து டைட்டாக கட்டிடலாம். நாலு சைடு கட்டினா கூட போதும், சுற்றி ரவுண்டில் ஒரு நாலு இடத்துல நம்ம டைட்டாக இருக்காமல் கட்டினாவே போதும். ரைட்டு அதோட சேப் நல்லா தட்டி விட்டு வடிவத்துக்கு கொண்டு வந்துடணும். அது ஆப்போசிட்லேருந்து நம்மளை பார்க்கும்போது ரோட்டர் வழியாக காயில் நம்மளுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தா நம்மளுக்கு ரோட்டர் இது உரசாது. ஏன்னா ரோட்டர் வந்து அந்த கோரோட உள்ள அளவுக்கு தான் இருக்கும். நம்ம அதனால் அதை விட காயில் வெளியில் தட்டி விட்டுட்டோம்னா நம்ம சேஃப் தான். இந்த மாதிரி தெரியுதா, எதுலேயும் உரசாது. இப்போ நம்ம லைன் கேபிளில் ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு ரன்னிங் காயில், ரெண்டு ஸ்டார்டிங் காயில். எப்போவுமே நம்ம லைன் கொடுக்கும்போது இந்த ரன்னிங் காயில்
ரெண்டு ரன்னிங் காயில் R1 R2 இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு அந்த R1 காயில் எடுத்துக்கிட்டு அந்த ரன்னிங் காயிலுக்கு இடது பக்கமாக இருக்கிற அந்த ஸ்டார்டிங் காயில் நம்ம எடுத்து லைன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கு சரியாக இருக்கும், ஆண்டி கிளாக்வைஸ்மா ஓடும். ரன்னிங் காயில் ஏதாவது ஒரு ரன்னிங் காயில் எடுத்துக்கிறோன்னா அந்த ரன்னிங் காயிலுக்கு இடது பக்கமாக இருக்கிற ஸ்டார்டிங் காயில் எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டோம்னா அதோட வசம் வந்து கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற ஸ்டார்டிங் ஒயரை நம்ம ஸ்டார்டிங் லைனுக்கும் ரன்னிங் ஒயரை ரன்னிங் காயில் சிவப்புக்கும் நம்ம லைன் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காமன் ஒயரு ரன்னிங் காயிலுக்கு இடது பக்கம் இருக்க ஒயரை நம்ம சேர்த்துக்கிட்டு காமன் பி கேபிளில் நம்ம கொடுக்க போகிறோம். கேபிள் எப்போவுமே ROYBல தான் இருக்கும். ஆறுனா ரெட் கலரு, ஒய்னா மஞ்சள் கலரு, பீனா ப்ளூ கலரு. நம்ம இந்த ப்ளூ கலரில் நம்ம காமன் ஒயரை கொடுப்போம். எல்லாத்துலேயுமே எல்லா மோட்டர்லேயும் எல்லாத்துலேயுமே இந்த இந்த மாதிரியில் தான் இருக்கும். ப்ளூ காமனாகவும் ஸ்டார்டிங் மஞ்சள்லேயும் ரன்னிங் காயில் வந்து ரெட் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கம்பி நல்லா ரன்னிங் ஜாயிண்ட் அடிச்சுட்டு நல்லா முறுக்கி விட்டுக்கிறணும். ஏன்னா லூஸ் கலன்ஷன் ஆயாச்சுன்னா நம்மளுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிவிசி டேப்பை நல்லா சுற்றிக்கிறணும். இன்சுலேஷன் டேப்பை சுற்றிக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பச்சை டேப்பு இந்த தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டேப்பை வந்து இது மேலே நல்லா சுற்றிடணும். நம்ம ஜாயின்ட்டில் ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு நம்ம சுற்றினா போதும். இந்த ஜாயின் போடுறது வந்து ரொம்ப கனம் கூடக்கூடாது, கூடுச்சுன்னா மேலே அந்த காயில் அமுக்கும் போது ஏதாவது உரசிடும். அடுத்து ஒரு தடவை டேப் அடிச்சுக்கிட்டு அது மேலே அந்த பச்சை டேப் அடிச்சிடணும். நமக்கு ரெண்டு தடவை அந்த பச்சை பிவிசி டேப் ஒரு தடவை, அது மேலே பச்சை டேப்பு, மறுபடியும் பிவிசி டேப்பு, இன்சுலேஷன் டேப்பு, அது மேலே பச்சை டேப் இந்த மாதிரி ரெண்டு தடவை அடித்தாவே போதும். தண்ணி எதுவுமே உள்ளே போகாது, நம்ம எதுவும் ஷார்ட் எதுவும் ஆகாது. இப்போ நம்ம ப்ளூ ஒயரு காமன் ஒயரு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரன்னிங் காயிலுக்கு இடது புறமாக ஸ்டார்டிங்கோடு சேர்த்து எடுத்த ஒயரு. இப்போ அடுத்து எல்லோ ஸ்டார்டிங் காயில் கனெக்ட் பண்ண போகிறோம். மொத்தம் நாலு, ரெண்டு ரன்னிங்கு ரெண்டு ஸ்டார்டிங்கு. ரன்னிங்க்கு இடது பக்கம் காமனாக எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற அந்த ஸ்டார்டிங் காயில் வயரை நம்ம அந்த மஞ்சளோட நல்லா ரன்னிங் ஜாயின் எடுத்துடலாம். இந்த மாதிரி வயரை முறுக்கிட்டு கட்டிங் பிளேடை வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். லூஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு நல்லா லூஸ் இல்லாமல் டைட்டாக சுற்றிடணும். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம பச்சை டேப் போட்டுக்கிறோம். அடுத்து இந்த பச்சை டேப்பு இந்த மாதிரி ரெண்டு தடவை செய்யணும். இந்த நீர்மூழ்கி மோட்டர்னாவே இந்த மெத்தேடில் நம்ம கம்பல்சரி டேப் அடிச்சாகணும். பச்சை டேப்பையும் இந்த இன்சுலேஷன் டேப்பையும், ஏன்னா தண்ணி வந்து உள்ள வயர் கனெக்ஷனில் ஜாயின்ல எதுலேயும் போயிடக்கூடாது. அதுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எப்போவுமே ரெண்டு தடவை நல்லா டேப் போட்டுறோம். அடுத்து இப்போ சிவப்பு கலர் வயர் கனெக்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் காயில் மிச்ச ஒரு காயில் இருக்குது, அதோட ஆரம்ப வயரை இந்த ரெட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பி ஜாயின் பண்ணியாச்சு, ஒய் ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ ரெட்டு ரன்னிங் காயில். இது ஒவ்வொரு மோட்டருக்கும் அந்த மாதிரி எதுவும் மாறாது, எல்லா மோட்டருக்குமே இந்த மாதிரி தான் கனெக்ஷன் இருக்கும். ஜாயிண்ட் உள்ள அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். நல்லா வயர் ஜாயின் பண்ணிவிட்டு
இப்போ எப்பவும் போல் டேப் அடிக்க போகிறோம். இன்சுலேஷன் டேப் அடிச்சுட்டு இது மேலே பச்சை டேப்பு. இந்த பச்சை டேப் வந்து நம்ம ஒரு தடவை நம்ம போட்டோம்னா திரும்பி வந்து அதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். டேப்பை பறிக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இதை நம்ம தண்ணி இது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்சுலேட்டிங்காக அதை பயன்படுத்துகிறோம். இப்போ மூணு வயரையும் சேர்த்து கரெக்டாக வச்சு டேப் அடிச்சிருவோம். ஆர்ஐபி ஜாயின்மெண்ட்டும் டேப்லாம் அடித்தாச்சு. கனெக்ஷன் சைடும் அந்த காயிலோட கட்டி ஃபினிஷிங் பண்ணிடுவோம். பேக் சைடில் கட்டின மாதிரியே இல்லையுமே ஒரு நாலு இடத்துல நல்லா டைட்டாக கட்டிடுனா போதும். நல்லா டைட்டாக கட்டிட்டோம். அதே மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு இந்த கோர் வழியாக பார்க்கும்போது காயில் கம்பி வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா தட்டி விட்டுறணும். இப்போ தான் இதுலேயும் ரோட்டர் இதுலேயும் உரசாது. இது பார்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் அது ஃபுல்லாக மோட்டர்லாம் எப்படி ஃபிட் பண்ணி ஓட்டி ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதையும் பாருங்கள். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எப்படி நம்ம காயில் பிரித்து வைண்டிங் பண்ணி மறுபடியும் மாட்டி செக் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அதனால தான் மூணு பார்ட்டாக போட்டாச்சு. பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ. இது பார்ட் டூ, பார்ட் த்ரீ வீடியோ வரும். அதையும் பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நல்ல பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.